அடுத்ததாக எங்கள் அண்ணன் சேகர களத்தில் இறங்குகிறார். இப்போ சாப்பாடு கொடுலாம். அதுக்கு அதுக்கெல்லாம் யாரு பசியா தவங்க போனா இதுதானா? அது கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. அந்த போட்டா வேற கரும்பு கரும்பு கொடுங்க. ஐயோ, நான் ஒண்ணு எடுத்து கொடுக்குறேன். போட்டேண்ணா, எடுத்து தாண்டா இருக்க போட்டாங்க. வீடியோவா இருந்து கொடுக்குறாரு. வேற நல்ல பெரிய கபா லீட்டம் எடுத்து கொடுக்குறியா? பக்கத்துல போக முடியாத யாரு எந்த நேரத்துல என்ன மூடு வரும்னு தெரியாத ஒரு சின்ன போய் பேசிட்டேண்ணா. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தோம்னா, ஷிமோகால சக்கரே பயலு அப்படின்ற இடத்துல யானை பிடாரா அப்படின்ற, அதாவது யானைகளை வந்து காட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல நல்லா பழக வச்ச பின்னாடிதான் கர்நாடகா ஃபுல்லா எங்க எங்க ஜூ இருக்குது இல்ல யானை முகாம் இருக்கு அங்கெல்லாம் இங்க இருந்து பழகின யானைகளை தான் அங்க அந்த இடத்துக்கு வந்து அனுப்புறாங்கண்ணா. இப்போ நம்மளோட கெட்ட நேரம் ஒரே ஒரு யானை தான் இருக்கு. இந்த ஒரு யானையை வந்து இப்போ மக்கள்கிட்ட வந்து ரொம்ப தொடர்பு இல்லாம இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னும் அதுக்கு வந்து அதோட காட்டோட பாசம் இன்னும் போகல. ஆனா அந்த யானை வந்து ஒரு வருஷம் ரெண்டு மாசம், அதாவது 14 மாசம் ஆயிருக்குன்னா, அப்பவும் இப்ப மக்களை வந்து யானை வந்து கிட்ட சேர்க்கறது கிடையாது. இப்ப நம்மளே பாத்துருப்போம், அதுக்கு உணவு கொடுத்தோம், பயந்து பயந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தான் ஒருத்தர் ஒரே ஒரு பாகனை வச்சுதான் அந்த யானையை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி இந்த கர்நாடகா ஃபுல்லாகவே அனுப்புகிறாங்கன்னா, இப்போ அங்கே ட்ரெயின் பண்ணிட்டு திரும்ப சின்ன சின்ன கட்டையாக இருக்கும். இதுக்குள்ள தான் வந்து யானைகளை வந்து அடைச்சி வச்சுருவாங்க. நைட் ஆனால் யானை ஃபுல்லாக இதில் தான் இருக்கும். இப்போது இந்த இடத்துக்கு வந்து, அதாவது ஷிமோகால நம்மளுக்கு இந்த யானை இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து யாருன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர், அதுவும் ஆரம்ப காலத்து சப்ஸ்கிரைபர் ஹரீஷ், அவங்க ஃபேமிலி தான் இப்போ நம்மளை வந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கண்ணா. யானை வந்து குளிப்பாட்டுவாங்கண்ணா. குளிச்ச உடனேயுமே சாப்பாடு கொடுப்பாங்க.
நம்மளும் அதே மாதிரி தான் காலையில் குளிச்சவனே எப்படி பசி எடுக்குதோ இப்போ அந்த மாதிரி இப்போ யானை வந்து பண்ண போகிறாங்க. அது இங்கே பெரிய ஒரு டேம் இருக்குது, அந்த டேமில் தான் போய் குளிக்க வைக்கிறாங்கண்ணா. இப்போ நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். அந்த டேம் பேர் வந்து துங்கபத்ரா டேம். இப்போ அங்கே தான் யானையை குளிப்பாட்டு போகிறாங்கண்ணா. இப்போ நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம கூட வந்து யானைங்க அவங்களாம் போயிட்டாங்கண்ணா. நம்ம கூட வந்ததில்லை, யானை இல்லைண்ணா, பூனைங்க எல்லாம் முன்னாடி போயாச்சு. இப்போ நிறையா இருக்குப்பா அந்த பக்கம் நிறையா இருக்குண்ணா. இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து இப்போ ஒருத்தர் ஒரு யானையை வந்து அவங்க பழகிறாங்க அப்படின்னா, இங்கே முடிச்ச உடனே நேரம் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிறாங்க. மற்ற இடத்துல மாதிரி காட்டிலலாம் விடுறதில்லை, வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப காலையில் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ யானையை காட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தேன்னா யார் கூட வந்து பழக்கிறாங்களோ அவங்க தான் அந்த யானையோட இறுதி காலம் வரைக்கும் இருக்கணும். அவங்க கூட அக்ரிமெண்ட்லாம் போட்டுறாங்க. அக்ரிமெண்ட் போட்டுறாங்களாம், சேலரி வேறு கம்மி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதை உண்மையாக போயா நம்மளுக்கு தெரியாது. அந்த யானையை வந்து ஒரு குழந்தையாக பார்த்துக்கிறாங்க. இங்கெல்லாம் கரெக்ட் நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், கரெக்ட் நேரத்துக்கு குளிக்க வைக்கணும்னு சொல்லி தான் இவ்வளோ காலையில் கூட்டு வராங்க. இங்கே கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காங்க. சிமோகாலிருந்து இங்கேத்துக்கு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி வரணும்ண்ணா. எலிஃபென்ட் கேம்ப்னு சொல்லி கேட்டோம்னாலே சொல்லிடுறாங்க. நம்ம ரொம்ப சந்து போந்தெல்லாம் அலைய வேண்டாம், ஒரே ரோடு தான். இப்போ யானையை பொறுத்த வரைக்கும்னா இப்போ 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் தான் தூங்கும், மீது 22 மணி நேரமும் சாப்பிட்டு தான் இருக்குமாண்ணா. இப்போ அந்தளவுக்கு வந்து இவங்களால தீனி கொடுக்க முடியறதில்ல. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் இங்கே தீனி கொடுத்துட்டு நேராக காட்டில் கூட்டு போய் விட்டுறாங்க. திரும்ப நைட்டு கூட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு திரும்ப மறாத நாள் கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா யானைக்கு தீனி போட்டால் கட்டுப்படி ஆகாதுன்னுவாங்க. அதனால் காட்டில் கூட்டு போய் விட்டுறாங்க ஃப்ரீயாக. கந்தம் பத்தி எவ்வளவு பிடிச்சா இருக்கு இந்த பக்கம் வலி 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 விடுங்க. செல்ஃபி ஹெங் கொடுத்த செல்ஃபி கொடுத்தா வேற எஷ்ட கண்ணாடி போட்டு முட்டி வைப்பதுல ஜாலியா இருக்கண்ணா பேச என்ன அது என்ன பேசுது பயமா இருக்குது பாண்டி நான் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டோம் படிக்கட்டு போட்டு மேலே ஏறி அப்படி ரெண்டு ஷிஃப்ட். பார்த்துருப்பீங்க இங்கே பக்கத்தில் குளிப்பாட்டி யானை ரெடி பண்ணி இங்கே வந்து அப்படியே ஒரு ரவுண்டிங் வராங்க. ஒரு நபருக்கு 75 ரூபா, ஃபேமிலியோடு போகலாம். ஓகே போறியானா என்ஜாய் பண்ணுவான பயம் எடுக்க வரத்தில் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க.
ஒரு சிறப்பான முறையில் வந்து ஒரு 60-70 பேருக்கு வந்து விருந்து கொடுக்க போறோம்னா, இந்த விருந்து எதுக்காக கொடுக்க போறோம்னு பார்த்தோம்னா, அன்னார் பாலரூபன் அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுக்க போறோம்னா, இந்த உணவு கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம்னா, ரூபன் மற்றும் குடும்பத்தார் வந்து லண்டன்ல இருந்து கொடுக்குறாங்கன்னா, ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு அவங்க குடும்பத்தோடையும் நம்ம கட்டது கையில குடும்பம் சேர்ந்து அந்த என்னென்ன ஸ்பெஷல் அன்னைக்கு, சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு, சுவீட்டு, வாழைப்பழம், முட்டை முட்டை எல்லாம் கொடுக்குறோம். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? போட்டு அரைச்சு வச்சிருக்கோம். சாப்பாடு மாத்திட்டீங்களா? இல்லத்திற்கு தெய்வ திரு பாலரூபன் அவர்களை நினைவை முன்னிட்டு திரு ரூபன் குடும்பத்தினர் லண்டன் அவர்கள் நம் இல்லத்திற்கு மதிய உணவு வழங்கியுள்ளனர். முதலில் தெய்வ திரு பாலரூபன் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். மேலும் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் நோய்களின்றி அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம். வாழ்க வளமுடன். பிரியாணி நல்லா இருக்குங்களா? நன்றி சார். நல்லா இருக்குங்களா? பிரியாணி பிடிச்சிருக்குங்களா? எப்படி வாட்டிருக்கு? சரி, நல்லா இருக்குங்களா? ஓட்டு வருஷத்தில் உணவு கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து நம்ம வழக்கம் போல பாரம்பரிய முறையில் வாழையில் பேக் பண்ணுறோம். மர்ம மாஸ்டர் கத்திரிக்காய் கட்டுறது கூட இருக்காங்களா? துணி பயில் போடுறோம் இல்லையா, அதனால தான் கவரு வாட்டர் பாட்டில் போகிற வழியில் வாங்கி போட்டு வரும். பாலரூபன் அவருடைய நினைவு நாளுக்காக உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம். சிக்கன் பிரியாணி, வாழைப்பழம், சுவீட்டு, வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்குது. தரிசி பருப்பு எல்லாம் கொடுத்தாங்க, அது சாப்பாடு ஆக்கி நாங்கள் சாப்பிட்டேன். அது இன்னைக்கு வந்து சாப்பாடு கொடுத்தனால ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. ரூபன் ஃபேமிலி வந்து லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப சாப்பாடு எப்படி இருக்கு? அன்னார் பாலரூபன் அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுக்க போறோம்னா, இந்த உணவு கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம்னா, ரூபன் மற்றும் குடும்பத்தார் வந்து லண்டன்லேருந்து கொடுக்குறாங்கன்னா, ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு அவங்க குடும்பத்தோடையும் நம்ம கட்டது கையில் குடும்பம் சேர்ந்து அந்த அன்னார் எங்களையும் மகிழ்த்து மக்களையும் மகிழ்த்து இன்னைக்கு சிறப்பான முறையில் சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. இதேமாரி உதவிகளாக நீங்களும் பண்ணணும்னு நினச்சா எங்கள் சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். கே ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.